ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேவை ஒன் டூ த்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆன்லைன் மூலயமா எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம், அதாவது ஓட்டர் ஐடியில் நம்ம பேர் மாற்றம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஓட்டர் ஐடி பாஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு நம்பர் வந்துருக்கும், அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்படிலாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும் வந்துருக்கும், அந்த நம்பரை வச்சு இப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம தமிழ் சேவை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் கூகுள் குரோமில் என்விஎஸ்பி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நேஷ்னல் ஹோட்டல் சர்வீஸ் போர்ட்டல்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக போகலாம். இதில் நீங்கள் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கிறது பற்றிலாம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஸ்டேட்டு செலெக்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இதை இப்போ நீங்கள் எப்படின்னா உங்கள் ஆன்லைனில் நேம் கரெக்ஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, மொபைல் நம்பர் மாற்றிருப்பீங்க, இப்படி ஏதாவது நீங்கள் ஆன்லைன் மூலம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒரு ஐடி வந்திருக்கும், அந்த ஐடியை தான் இதில் போடணும். இப்போ நான் அதை வந்து இதில் போட்டிருக்கேன். போட்டு ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்க பற்றிலாம் அதை நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு நாலு ஸ்டெப்பு போகும். இந்த நாலு ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து வராது. இதை வந்து சப்மிட்டடு பயோ அப்பாயின்மெண்ட் ஃபீல்டு வெரிஃபை அப்செட்டர் ரிஜெக்ட் இதில் அப்செட்டர் ரிஜெக்டில் வரணும். நான் இன்னொரு இதில் வந்து காட்டுறேன், இன்னொரு இதில் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து நான் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் எனது ரெஃபரன்ஸ் நம்பர் ஐடியை போடுறேன். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஐடியை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயோ சப்மிட்டடு பயோ அப்பாயின்மெண்ட் ஃபீல்டு வெரிஃபை அப்செட்டட்னு வந்துருச்சுன்னா உங்கள் நீங்கள் ஃபில் பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியை வந்து ஆன்லைன் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்கையுமே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் மிஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.